ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பன்னீர் குடமிளகாய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சப்பாத்தி பூரி நான்கு ரொம்பவே சூப்பரான சைடிஷ். அது பண்ணுறதுக்கு ஒரு 150 ml அளவில் ஆயில் எடுத்து அதை ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு 200 g போல் பன்னீரை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்துட்டு இதை வெளியில் எடுத்துக்க போகிறோம். இப்போது அதே ஆயிலில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 2 சின்ன சைஸ் பட்டை, ஒரு 3 போல் கிராம்பு, 2 ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 போல் விரிஞ்சி இலையை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் ஆனியனை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி இதை வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 போல் மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், இந்த மாதிரி லைட்டாக குறகுறப்பாக இருந்தால் போதும். இதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதில் வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து குக் ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2 கீறி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போல் தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மஞ்சள் சேர்த்து அரைச்ச தனியா பவுடர். மஞ்சள் ஆட் பண்ணலன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஒரு 50 ml போல் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்துட்டு இதை ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு குக் பண்ணால் தான் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டியாக வரும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்ரியாக இருந்தால் இது வந்து அவ்வளோவா டேஸ்டியாக இருக்காது. நல்லா வந்து இது ஒரு கிரேவி மாதிரி வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை கொதிக்க வைக்க போகிறோம். இதை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கும். இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நல்லா பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி பூரி நான் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.